रामानुजपात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटाचार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिमुखम् श्रीमत्तदङ्ग्रीकुलम् प्रणमामि मूर्धना भूतम् सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्ति गुणशेखर योगिवान् भक्ताङ्ग्रेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायाम् सृजनिगलितम् यावलात्कृत्यभुङ्क्ते गोदातस्य इनम इदमिदम् भूयेवास्तु भूयः अन्नवयल् पुदुवयाण्डालरङ्गर्क् वन्नु विरुप्पै पल्पदियम् இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு சூடிக்கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து அம்பல்வாய் கூம்பினான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடை சங்குடு சக்கரம் ஏந்தும் தர கையன் பங்கையக்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் திருப்பாவை திவ்ய பிரபந்தத்துல 14வது பாசுரம் உங்கள் புழக்கடை அப்படின்ற பாசுரம் எல்லாரையும் நான் முன்ன வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொன்ன ஒரு கோபகன்னிகை அவள் சொன்ன வண்ணம் செய்யல அவ தன் திருமாளிகையிலே இருந்திருக்கா அப்படிப்பட்ட அந்த வாக்கு சாமர்த்தியம் உள்ள நாவன்மை படைத்த அந்த பெண்ணை அந்த கோபகன்னிகையை இந்த பாட்டினால துயில் எழுப்புகிறார்கள் இந்த கோபகன்னிகையினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா பேச்சாற்றல் நிரம்ப பெற்றவள் நன்னாக பேசக்கூடியவள் அப்படின்றத சொல்ற பாசுரார்த்தத்துக்கு வருவோம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து அம்பல் வாய் கூம்பினகான் உங்கள் புழக்கடை கோபகன்னிகையே உன்னுடைய வீட்டு புழக்கடை பக்கத்தில் இருக்கு புழக்கடையில் இருக்க தோட்டம் அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு கிணறு அந்த கிணத்துல வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து செங்கல் நீர் புஷ்பம் மலர்ந்து தென்படுகிறது ஆம்பல் மலர்கள் அப்படியே அது தன்னுடைய இதழ்களை மூடிக்கொண்டு விட்டன இது வெடிகால வேளையில் தான் நடக்கும் செங்கல் நீர் மலர் மலருவதற்கு சூரியோதயம் காரணம் வெடிகால வேளை காரணம் அரபடியால் வெடிகாட்ட வேலை வந்துடுத்து பொழுது விடிஞ்சதுன்னு சொல்றதுக்கு இது ஒரு சரியான அடையாளம் இல்லையா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நகிழ்ந்து அம்பல் வாய் கோம்பினகான் இத நம் பூர்வாச்சாரியால் வேதாந்தபரமாக நல்ல சாஸ்திரியமான விஷயங்கள் இங்க பொதிஞ்சிருக்கிற மாதிரி அழகாக அவ வியாக்கியானம் பண்ற அதாவது உங்களுடைய புழக்கடையில் சொல்லி இந்த பெண்ணுடைய வீட்டு புழக்கடையை சொன்னது நாங்க கூட உள்ள நுழைய முடியாது நாங்க யாருமே நுழைய முடியாத அளவுக்கு பந்தோபஸ்தோடு இருக்கக்கூடிய இடம் உன்னுடைய திருமாளிகை அசூரியம் பசியாக சொல்லுவார் அதாவது சூரியனையே பார்த்து அறிய மாட்டானாம் ராணிகள் அசூரியம் பசியா ராஜதாராகன்னு அந்த மாதிரி சூரியனையே பார்த்தறியாத நிலைமையில இருக்கக்கூடியதான ஒரு அந்த புழக்கடையில இருக்கிற தோட்டம் அந்த தோட்டத்தில் இருக்கிற வாவி ஒரு கிணறு ஆக வெயில் படாமலேயே
அவ்வாறு நிகழ்ந்திருக்குன்னா இது ஆச்சரியம். உங்கள் புறக்கடை அப்படின்னு சொல்லலாம். இங்க உங்கள் பாகவதால் சொல்லாமா? இது ஒரு ஒரு சாஸ்திரார்த்த விசாரம் தக்கிறது. இங்க நான் நீ என்னுடையது உன்னுடையதுன்ற இந்த அகங்கார மமக்கார சூச்சகமான பதங்களை பாகவதால் சொல்லக்கூடாது. இங்க சொல்றாளே உங்கள் புழக்கரைன்னு சொல்றாளே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஜக்ஷரஸ்து பவேன் மிருத்யுன்னு சாஸ்திரம் சொல்றது. ரெண்டு அக்ஷரம் ரெண்டு எழுத்து நமக்கு மிருத்யு மாதிரி மரண தேவதை மாதிரி நம்ம எதிர பயமுறுத்தி நிக்கிறது. அது என்ன என்ன அகம் துவம் என்ற அந்த எழுத்துகள் நீ நான் சொல்றது. அதனால துவம் அகம் போன்றதான அகங்கார மமக்கார அந்த சொற்களை நாம் தவிர்க்க வேண்டும் அல்லவா? அது தியாஜ்யம் அல்லையா? சுவாமி நம்மாழ்வார் நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்துன்றார் திருவாய் மொழியில. நீர் நுமது இதில் இந்த மாதிரி அகங்கார மமக்கார சூச்சகமான சொற்களை வேரோடு சாட்சொன்னோன்ற எடுத்துன்னோன்ற அப்படிச்ச உங்கள்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இங்க வந்து பதில் சொல்ற. தேகாத்ம அபிமானத்தினால வரக்கூடிய அகங்கார மமக்காரம் தான் தியாஜ்யம். பகவத் சம்பந்தத்தால் வரக்கூடிய அகங்கார மமக்காரங்கள் அந்த மாதிரி தியாஜ்யம் இல்லை. நான் என்பது நீ என்று சொல்றதெல்லாம் தேக நம்முடைய அகங்காரத்தினால வரக்கூடியதான தேகாத்மா அபிமானத்தினால் வரக்கூடியதெல்லாம் விடத்தகுந்தது. அதே பகவான் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அந்த அகங்கார அந்த அகங்காரத்துக்குள் அகம் நான் நீ சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்ற. இதுக்கு உதாரணமாக அச்சுத அகம் தவாஸ்மி அப்படின்னு சொல்றோம். அச்சுதனே நான் உன்னுடையவனாக இருக்கிறேன். அப்போ அகம் தவ இந்த சொற்களை எல்லாம் நாம் கையாள்றோம் இல்லையோ? அதே மாதிரி தாசோகம் வாசுதேவசிய தேவதேவசிய சார்கினா நாரத மகர்ஷி சொல்றார் தாசா அகம் நான் தாசன். யாருக்கு? தேவதேவனாய் சார்ங்கத்தை சார்ங்கம் என்கிற அந்த வில்லை கையில் ஏந்திய அந்த வாசுதேவனுக்கு நான் தாசன். இப்ப நான் தாசன் சொல் நான் சொல்ற ஆக பகவத் சம்பந்தமாக வரக்கூடியதான அந்த அகங்காரம் அது விடத்த அகம்ன்ற அந்த எழுத்து சொல்லானது விடத்தகுந்தது அல்ல அப்படின்னு நம்ம பெரியவாள் சித்தாந்தப்படுத்துறாள். தாசோகம் கோசலேந்திரசிய ராமசிய அக்லிஷ்ட கர்மனா அனுமானுடைய வார்த்தை. கோசல தேசத்து ராஜாவாகிய ராமருடைய அக்லிஷ்ட கர்மனா எந்த விதமான எந்த காரியத்தையும் கஷ்டப்படாமல் செய்யக்கூடிய அளவுக்கு பராக்கிரமத்தோடு கூடிய ராமனுடைய தாசம் நான் அப்படின்னு சொல்றார் அனுமார். அதே மாதிரி பரமசிவனும் மந்தர்ராஜபத ஸ்தோத்திரத்துல தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மன அதோ அகமபி தே தாசா இதி மத்வா நமாம்யஹம் அப்படின்னு பரமசிவன் சொல்றார். இந்த உலகமே எல்லாருமே எல்லாரும் எம்பெருமானே நாராயணனே உனக்கு தாசபூதர்கள் தாசர்கள். அதே மாதிரி நானும் ஒரு தாசன்தான் அப்படின்னு நினைச்சு நான் உன்னை சேவிக்கிறேன் அப்படின்னு அகோபுரன் நிசும்மன அவர் வந்து மந்தர்ராஜபத ஸ்தோத்திரத்துல தியானம் பண்ணச்ச சிவன் சொல்ற வார்த்தை இது. அந்த மாதிரி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அகம் என்பதானது விடத்தகுந்தது அல்ல தியாஜ்யம் அல்ல அப்படின்னு நம்ம பெரியவா அத சித்தாந்தமா சொல்றா. பெரியாழ்வார் கூட அல்வழக்கொன்னும் இல்ல அதிகோத்தியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அப்படின்ற நானும் உனக்கு ஆக நான்றத்து சொல்றார். அது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயமானதுனால இது தப்பு இல்லை அப்படின்னு நான் முடிவுக்கு வரணும். அது மாத்திரம் இல்ல சுவாமி நம்மாழ்வார் அழகாக திருவாய் மொழியில ஒரு பாசுரம் விடுறார். திருவாய் மொழி ஆரம்பத்தில் மின்னிடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்புறான ரஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் நானறிவன் நீ அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி. பராங்குசனாயிகியாக
ஐகா பாவம் அடைந்த சுவாமி நம்மாழ்வார் கிருஷ்ணனை நினைச்சிருக்கார். இந்த பராங்குச நாயகி அவள் தன் தோழியோடு விளையாடியிருந்துக்கலாம். அந்த சமயத்தில் அவளுடைய கையில் இருந்த பந்தையும் கழல்னா அம்மானைன்னு சொல்லுவா, அது ஒரு விளையாட்டு சாமான். அது ரெண்டையும் கண்ணுக்கு தெரியாமல் கிருஷ்ணன் அதை கவர்ந்து சென்று விட்டான். ஆக ஆதங்கத்தோட பாடுறாள் பராங்குச நாயகி, கிருஷ்ணா உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவேன். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா கிருஷ்ணா? நீ சுண்டாயத்தோடு கூடினவன். சுண்டாயம்னா சுவார்த்த பரத்துவம், அதாவது தன்னலம்தான், அசராரை பத்தி கவலை இல்லை, தான் தன் சுகம்னு சொல்றாள் இல்லையா, அந்த மாதிரி இருந்தா அது சுவார்த்த பரத்துவம்னு சொல்றது, சுண்டாயம்னு சொல்றது. உன்னுடைய உன் காரியம் உனக்கு ஆனா போரும் அப்படின்ற நிலைமையில் நீ இருக்கிறவன். உன்னுடைய சுண்டாயத்தை நாங்கள் நன்றாக அறிவு நான் அறிவேன். என்னுடைய பந்தையும் அந்த கனலை அம்மானையும் நீ எனக்கு கொடுன்னு கேட்கிற பராங்குச நாயகி. இங்க உன்னுடைய என்னுடைய அந்த சொல்லை பராங்குச நாயகி பிரயோகப்படுத்தி இருக்கிறபடினால பகவத் விஷயமாக வரக்கூடிய இதுல இந்த உன்னுடைய என்னுடைய அந்த சொற்கள்லாம் நாம் சொல்ல அதுல தப்பு ஒண்ணும் இல்லைன்னு நம்ம பூர்வாச்சாரியால் இது அழகாக சித்தாந்தப்படுத்தியிருக்கா. அது மாத்திரம் இல்ல, திருமங்கை ஆழ்வார் திரு இந்தளூர் திவ்ய தேசத்துக்கு எழுந்துள்ளனர். பரிமள ரங்கநாத பெருமாள் தேவஸ்தானம், அந்த பெருமாளை இவர் மங்களாசாசனம் பண்றதுக்காக போச்சு. மத்தியானம் மணி 12 தாண்டி எடுத்து பட்டாச்சார் கோவில் கதவை சாத்திட்டு அவர் கோயில் கிளம்பிட்டார். இவர் போன சமயத்துல கோவில் கதவு சாத்தி இருந்தது. உடனே இவருக்கு கோபம் வந்துருக்கு, நான் வரேன்னு தெரியாத நீர் வந்து வரேன் தெரிஞ்சுதான் கதவு சாத்தின்ற, எனக்கு ஏன் தரிசனம் கொடுக்கல? ஆசை வழுவாதேத்தும் எமக்கிங்கிழுக்காய்த்து அடியோர்க்கு தேசமறிய உமக்கே ஆளாய் திரிகின்றோமுக்கு காசினொடியில் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே. உடனே கோபம் வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு தனக்கு பெருமாள் காட்சி தரலன்றதுனால தரிசனம் கொடுக்கலன்றதுனால கோச்சுண்டு வாழ்ந்தே போம் நீரேன்ற, நீர் வாழ்ந்து போம். அப்ப நீர்ன்ற அந்த வார்த்தைய அந்த பெரிய பாகவதோத்தமரான திருமங்கை ஆழ்வார் சொல்லலாமான்னு பகவத் சம்பந்தமான விஷயத்துல நான் நீ இந்த மாதிரி சொற்களை எல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிருக்கார் நம்ம பெரியவாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து அம்பல் வாய் கும்பினகான். உள்ளே இருக்கிற பொண்ணு சொல்றாளாம், நீங்கள் உங்கள் அவசரத்துல வேக வேகமாக வந்து காரியத்துல நீங்க துறையோட வேகமா இருக்கிற காரணத்தினால இந்த மலர்கள்லாம் எப்போ விகசிக்கும் எப்போ மலரும்னு அந்த ஆசையோடையே நீங்கள்லாம் நின்றுருக்கீங்க, நின்றுருக்கிறவாள் நீங்க அத்தனை பேரும். அத்தனை பேரும் ஒத்தருக்கொத்தர் உங்க முகங்களை பார்த்துக்கிறீங்க. இப்ப இன்னும் அந்த பொண்ணு வரலையே, அது நாயியாச்சே, நம்ம கிருஷ்ணநாத்துக்கு போனோமே அப்படின்னு நீங்கள்லாம் அந்த மாதிரி நினைச்சிருக்கிறபடினால ஒரு பெண் நூறு பெண்ணை பொண்ணுடைய முகத்தை பார்க்கச்சு, அந்த கண்ணை பார்க்கச்சு, அந்த கண்ணானது மலர்ந்து இருக்கிறதுனால உங்க கண்ணழகே மலர் மலர்ந்தா மாதிரி தென்படுறது. அதை வச்சு இந்த பொழுது முடிஞ்சது சொல்றேன்னா நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு உள்ள இருக்க பொண்ணு சொல்றாளாம். இது எப்படி இருக்குன்னா, திருமங்கை ஆழ்வார் ஒரு தரம் தேரெழுந்தூருக்கு எழுந்தோடியிருந்தார். தேரெழுந்தூர்ல புஷ்கரணியில அந்த குளத்தை தீர்த்தமாடுறதுக்காக வேக வேகமாக இறங்கினார். அங்கே ஆழ்வார் ஒரு காட்சியை பார்த்தார், வேகம் தடைப்பட்டு அப்படியே நின்றுட்டார், படியிலேயே நின்றுருந்தார் திருமங்கை ஆழ்வார். அப்படி என்னதான் பார்த்தார் அவர் என்ன, அங்க வந்து நிறைய பெண்கள் குளிச்சுட்டு இருந்தாளாம், கழுத்தளவு நீர்ல அவள்லாம் நின்று கொண்டு அவ தீர்த்தமாடி இருந்தாளாம். சரி, அவள்லாம் கரையேறி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போலாம்னு இவர் படிக்கட்டிலே நின்றுட்டார். மணி 12 அந்த பெண்களோ எழுந்து வரதா தெரியல. அந்த சமயம் பார்த்து கோவில் பட்டாச்சார் அங்க வந்தாராம் திருமங்கை ஆழ்வார் பாக்கிறதுக்காக. என்ன சுவாமி, இன்னும் தீர்த்தமாடலையா? ஏன் தீர்த்தமாட்டி எழலாமே அப்படின்னு கேட்டாராம். நான் அதிகாலையிலேருந்தே இங்கதான் இருந்துருக்கேன், ஆனா இந்த பெண்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காளே எப்படி இறங்குறதுன்னு தயக்கமா இருக்கு
அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொன்னாராம். உடனே பட்டாச்சாரி, சரியா பார்க்காதவள், இங்க யார் பொண்கள் இங்க இருக்கா, யாரும் பொண்கள் இல்லையே, அந்த குளத்துல இருக்கக்கூடியதான அந்த குவலைய புஷ்பம், அதே மாதிரி குமுத புஷ்பம், அல்லி புஷ்பம், அல்லி இதுகளெல்லாம் பார்த்துட்டு நீர் வந்து மோகிச்சு போட்டார், பொண்கள் நினைச்சுட்டார், தப்பா நீர் கணிச்சுட்டார். நெல்லில் குவலை கண் காட்ட, நீரில் குமுதம் வாய் காட்ட, அல்லி கமலம் முகம் காட்ட, கழனி அழுந்தூர் நின்றானை அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடுறார். அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய கண்களே அந்த மாதிரி இருக்குமான அப்படினால நாங்க எப்படி நம்புவது, அதாவது பொழுது புரிஞ்சு தூரத்துக்கு அடையாளம், என் வீட்டு புழக்கடையில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் இருக்கிற கணத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற சங்கை நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூப்பினு சொல்றது எப்படி நம்புறதுன்னு உள்ள இருக்கிற பெண் கேட்கிறாளாம். உடனே இவா சொல்றாள், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் போகின்றார். ரெண்டு விதமான பாடம் இருக்கு. ஆக இரண்டாவது அடையாளம் பொழுது உறிஞ்சதுக்கு அடையாளம் சொல்றாள், செங்கர் பொடிக்கூரை, செங்கல் கலர்ல இருக்கக்கூடிய அந்த கஷாய வஸ்திரம், அந்த கஷாயம்னு சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேரு, அதாவது இந்த செங்கலினுடைய அந்த கலர்ல இருக்கும் அது, கஷாயேன ரத்தம் வஸ்திரம் கஷாயம்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்துல. வியாக்கரண சாஸ்திரத்துல தேன ரத்தம் ராகாத்து நியமம்லாம் இருக்கு, கஷாயேன ரத்தம் வஸ்திரம் காஷாயம்னு ஆயிருக்காங்க, அன் பிரத்தியம் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த சாயம் ஏத்தி வெள்ள வேஷ்டியில அந்த செங்கல் பொறியினுடைய அந்த வண்ணம், அந்த சாயத்தை ஏத்திட்டு அது காஷாய கலர் வந்துடுறது. அப்படி செங்கல் பொடி, செங்கல் பொடி கலர்ல இருக்கக்கூடிய கூரையை, அந்த கஷாயத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள் சன்னியாசிகள். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், அவருடைய தந்த வரிசையை பார்த்தா பற்கள்லாம் விழவிலையில் இருக்கான், தாம்பூலம் அவ போட்டு காத்தினால, வெத்தலை பாக்கு போட்டு காத்தினால அவருடைய பற்கள் விழவிலையில் எப்பவும் இருக்கும், அதனால வெண்பல் அப்பேற்பட்ட தவத்தவர் தபஸ்விகள்னு சொல்ற. இப்படி செங்கல் பொடி கூரையாக அவ ஏன் கட்டிக்கணும்ன்றதுக்கு சாஸ்திரங்கள் சொல்றது, பரமாத்மனி யோ ரத்தகா விரக்தகா அபரமாத்மனி அப்படின்ற ஒரு வச்சனத்தை எடுத்து காமிச்சு, பிரமாண வாக்கியத்தை எடுத்து காமிச்சு, பரமாத்மா கிட்ட மாத்திரம்தான் இவருக்கு ஒரு ராகம் இருக்கு. ராகம்னா சம்ஸ்கிருத ராகம்ன்ற சொல்லுக்கு ஆசைன்னு அர்த்தம், அதே மாதிரி அந்த சிவப்பு வண்ணத்துக்கும் அந்த பேர் உண்டு. ஆக எம்பெருமான் கிட்ட இவாளுக்கு ராகம் இருக்கு, எம்பெருமானை தவிர்த்த விஷயங்கள்ல இவாளுக்கு ராகம் இல்லை அப்படின்றத குறிப்பால் உணர்த்துவதற்காக இந்த காஷாய வஸ்திரம் சன்னியாசிகளுக்காக ஏற்பட்டதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அந்த நிலைமையில இருக்கக்கூடிய சன்னியாசிகள் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், பேர்பட்டவா தவத்தவர் தபஸ்விகள்ன்ற, தபஸ்விகள்னா பகவத்கீதையில அதாவது அழகாக கீதையில சொன்ன நிலைமையில இருக்கக்கூடியவாள். கீதை 16வது அத்தியாயத்துல 3 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு, திரிவிதம் தபஹான் அங்க பாஷ்யகாரர் கீதா பாஷ்யத்தில் ஆரம்பத்தில் எழுதுறார். ஆக தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌசமார்ஜவம் பிரம்மச்சரிய அஹிம்சாச்ச சாரீரம் தப உச்சியதே அனுத்வேகரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் செய்யத்து ஸ்வாத்யாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சியதே மனப்பிரசாதா சௌமியத்வம் மௌனம் ஆத்ம விநிகிரஹ பாவசம் சுத்திரித்தே தத் தபோ மானசம் உச்சியதே. 3 ஸ்லோகங்கள் கீதையில் இருக்க ஸ்லோகங்கள். தேவதைகள், பிராமணோத்தமாள், ஆச்சாரியர்கள், அறிஞர்கள் இவால பூஜிக்கணும், சுச்சியாக ரொம்பவும் மன தூய்மையோடு இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும், அஹிம்சைய கடைபிடிக்கணும், இதெல்லாம் சரீரம் செய்ய வேண்டிய தபஸ் காயேன வாச்சா மனசான்னு திரிகரணத்துக்கு உண்டானது சொல்றாருங்க. அதே மாதிரி வாக்கு எப்படி இருக்கணும்னா அனுத்வேகரம் வாக்கியம், இத்தராளுக்கு ஒரு விதமான கோபம் ஏற்படுற மாதிரி, அவ மனசுல ஒரு விதமான வருத்தம் ஏற்படுற மாதிரி அந்த மாதிரியான வாக்கியங்களை சொல்லக்கூடாது. சத்தியமான வார்த்தையை தான் சொல்லணும், அதுவும் பிரியமான கருத்து தான் சொல்லணும்,
அதுவும் ஹிதமான கருத்து தான் சொல்லணும். அத்தோடு வேதங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் போன்றவைகளெல்லாம் வாசிக்கணும். சுவாத்தியாய அபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சியதே. இது வாக்கு செய்ய வேண்டியதான தபஸ்ன்னர். தபா தபஸ்னாலே டியூட்டின்னு அர்த்தம். மனப்பிரசாதா சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம விநிகிரகா பாவ சம்சுத்திரித்தியேதத் தபோ மானசமுச்சியதே. மனசு வந்து தள்ள தெளிவா இருந்திருக்கணும், கல்மஷம் மனசு இருக்கக்கூடாது. வால்மீகி மகர்ஷி மாத்தியாயிக ஸ்நானத்துக்காக தன் சிஷ்யர் பரத்வாஜர் ஆகிட்டு கிளம்புறார். ராமாயணம் இதாக வர்ணிக்கிறது. பரத்வாஜா இந்த தமசா நதியை பாரு, என்ன அழகா, எந்த விதமான கலங்கலும் இல்லாமல் அப்படியே சொச்சமா இருக்கு பாரு, என்ன அழகா இருக்கு பாரு. பிரசன்னாம்புன்னு சொல்றார், பிரசன்னமா இந்த அம்பு இந்த தீர்த்தம் இருக்கு பாரு. சன்மனுஷ்ய மனோயசாங்கிறங்க, நல்லவாவுடைய மனசு மாதிரி இந்த தமசா நதியினுடைய தீர்த்தம் இருக்கு பாருன்றார். அந்த மாதிரி மனப்பிரசாதா அதோட கூட சௌமியத்துவம், நல்ல மனசா இருக்கணும். மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறதா இருக்கக்கூடாது. மனசியன்யத் வசஸ்யன்யத் கர்மண்யன்யத் துராத்மனாம். மனசியேகம் வசஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் அப்படின்னு பர்த்ருஹரி சம்ஸ்கிருத கவி ஒரு அழகான ஸ்லோகம் சொன்னார். மனசுல ஒண்ணு இருக்கும், வாயில ஒண்ணு பேசுவா, காரியம் ஒரு மாதிரியா இருக்கும். இது கட்டவாளுடைய காரியம். மூன்று திரிகரணமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது நல்லவாளுக்கு தான். அது அழகா சொல்றான். அந்த மாதிரி பாவ சம்சுத்திஹி இதெல்லாம் சௌமியத்துவம். மௌனம், ஒரு சில விஷயங்கள்ல மௌனமா இருக்கணும். நம்முடைய ஆத்மாவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். பாவத்துல ஒரு நம்முடைய கருத்துல ஒரு விதமான சுத்தி இருக்கணும். இதெல்லாம் மனசு செய்யக்கூடியதான தபஸ். மூணு விதமான தபஸ் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட நிலைமையில தபத்தவர், ஆக மம மமன்னு சொல்லாமல், என்னது என்னது சொல்லாமல், தவ தவன்னு சொல்லியே பெருமானே நான் உன் சம்பந்தப்பட்டவன், உனக்காக நான் இருக்கேன், கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி மம மமன் இல்லாமல் தவ தவன்னு இருக்கக்கூடிய நிலையில அந்த சேஷத்துவம் பரிமளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமை யாருக்கு இருக்கோ அவாதான் தவத்தவர். ஆக செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அவ அத்தனை பேரும் தங்களுடைய அந்த கோயிலுக்கு திருவாராதனம் செய்யறதுக்காக அதோ போயின்னு இருக்கா பாருன்னு. ஆக இங்க சங்கிடுவான் போகின்றார் நினைச்ச ரெண்டு விதமான அர்த்தம் சொல்ற. கோயிலுடைய கதவை திறக்கிற திறவுகோல், சில இடங்கள்ல சன்னியாசிகள் கையிலேயே ஒரு திறவுகோல் இருக்கும், அதுக்கு சங்குன்னு பேரு. அதை இடுவான், அதை எடுக்கிற விடிகால வேள்ல சுப்பிரபாதத்துக்காக, விடிகால வேள்ல தனுர்மாச ஆராதனத்துக்காக அதை போயிட்டு இருக்கான்னு ஒரு அர்த்தம் இதுலேருந்து தொக்கி இருக்கு. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். இந்த இடத்துல எம்பார்ன்ற ஆச்சாரியர் சொன்ன ஒரு வார்த்தைய நாராயணப்படி வியாக்கியானத்துல சொல்றா. ஸ்ரீரங்கம்பத்துல பக்கத்துல சிறுபத காவேரி உள்ளுக்குள்ள சிறுபத தூற்றத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிறுபத தூற்றத்துறையில ஒரு தபஸ்வி ஒரு பரிசில் மேல ஏறி உட்காந்து ஆற்றுநூல நடுவுல அப்படி காவேரி ஆற்று நடுவில் போயிட்டே இருக்க அந்த காவேரி நதியை பார்த்துட்டு ஒரு குஷி ஏற்பட்டுது அவருக்கு. சங்க எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டாராம். அவர் சங்க ஊதின உடனே அதே பரிசல்ல ஒரு குதிரைக்காரன் குதிரையோட அதுல ஏறி இருக்கான். அந்த குதிரை பார்த்து அந்த சப்தத்தை கேட்டு மிரண்டு போய் அப்படியே ஜலத்துள்ள குதிச்சு கொடுத்தான். ஆக அவங்க பரிசல்ல வந்து அத்தனை பேரும் எத்தனை பேர் வந்து அந்த ஜலத்துள்ள கீழே விழுந்துட்டார் அப்படின்னு அவர் நாள்ல எம்பார் அதை கேட்ட அந்த விஷயத்த அவர் சாட்சியாக இங்க வியாக்கியானத்தை சொல்றா. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். போதந்தார்னு சொல்றது உண்டு, ரெண்டும் உண்டு பாடம். ஆக இங்க சொன்ன தவத்தவர்ன்றது
சிவ சந்நியாசிகள் சைவ சந்நியாசிகள் அப்படின்னு சொல்றவா உண்டு, வைஷ்ணவ சந்நியாசிகள்னு சொல்றவா உண்டு. அதாவது இந்த விஷயத்துல எம்பாருடைய நிர்வாகம் உண்டு, திருமலை நம்பிகளுடைய நிர்வாகமும் இருக்கு. ஆக ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக அவ சொன்னா. எம்பார் சொன்னது செங்கல் படிக்கூரே வெண்பல் தவத்தை வந்தது சைவ சந்நியாசிகள் விஷயம் அப்படின்னு எம்பார் சொல்லுவார் சொல்றிருக்கு. ஆக திருமலை நம்பிகள் வேறு விதமா சொன்னார், செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். உள்ளே இருக்க சொல்றா அவ ஏதோ போயிட்டு இருக்கான்னு, அவளுடைய அனுஷ்டானம் வந்து விடிவுக்கு அடையாளமாக ஆகுமா அப்படி அவ கேட்டாளாம். என்ன அப்படி சொல்ற, தர்மஜ்ஞ சமயா பிரமாணம் சொல்றிருக்கு ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரத்துல. தர்மம் ஜானாதீதி தர்மஜ்ஞா, தர்மத்தை அறிந்தவனுக்கு தர்மஜ்ஞன்னு பேரு. தர்மத்தை அறிந்த பெரியவர்கள் இருக்காளே அவளுடைய சமயான அனுஷ்டானம், அவளுடைய அனுஷ்டானமும் நமக்கு பிரமாணம். வேதாச்ச வேதங்களும் நமக்கு பிரமாணம் அப்படின்னு ஆபஸ்தம்ப மகர்ஷி சொல்றார். கீதாச்சாரியன் கூட கீதையில எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனா ஸ்வய பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததேன்னு கீதாச்சாரியன் சொல்றான். ஒரு சிறந்தவர்களாக ஊர்ல நல்ல பேர் வாங்கி பெரியவாளா இருக்கிறவா எதை வந்து செய்யறாளோ அதை பார்த்துட்டு இதராலும் அதே மாதிரியே செய்வா. அவர் எதை சொல்றாரோ பிரமாணமா எது சொல்றாரோ உலகம் மொத்தம் அவருடைய அந்த வார்த்தையே அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதே மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்றிருக்கு. ஏன்னா இது வேத பாஷ்யத்திலேயே ஒரு ஸ்லோகம் அழகா சொல்றது, தர்மசாஸ்திர ரதாரூடாக வேத கட்க தராக த்விஜாக கிரீடார்த்தமபி எத் ப்ரூயுஹு சவை தர்ம பிரகீர்த்திதாக. இது வேத பாஷ்யத்தில் இருக்கிற ஸ்லோகம். தர்மசாஸ்திரம்ன்ற ரதத்து மேல ஏறி உட்காண்டு தேர்ல உட்காண்டு தர்மம்ன்ற ஒரு கட்கம் ஒரு கத்தி, அந்த கத்தியை கையில பிடிச்சிண்டு விளையாட்டாக எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த பிராமணோத்தமாள் அவ சொல்ற அந்த வார்த்தை எல்லாமே தர்மசாஸ்திரமா ஆயிடும் அப்படின்னு வேத பாஷ்யம் சொல்றது. ஆக பெரியவாள் அவ வார்த்தைகள் வாய் திறந்து அந்த வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கிற காரணத்தினால, அதே மாதிரி அவ வந்து எதை அனுஷ்டானமாக அனுஷ்டிக்கிறாளோ அதுவும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக இருக்கிறபடினால ஆபஸ்தம்ப ரிஷியும் அதை ஒப்புக்கொண்டு பேசியிருக்கிறபடினால இதே ஆண்டாள் மேலையார் செய்வனகள்னு முன்னாள் முதல்லயே சொல்லிருக்கிறபடினால பொழுது முடிஞ்சத்துக்கு அடையாளமாக இதை ஆண்டாள் தெரிவிக்கிறாள். ஆக உடனே இதெல்லாம் நீ பார்த்துக்காம நீ இன்னும் உறங்கின்றிருக்கே நியாயமா? உடனே உள்ள இருக்கிற பொன் சொல்றாளாம், தெருத்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படின்னு அழுவார் சொன்ன மாதிரி, ஏதாவது செய்யணும்னா ஏதாவது எழுதணும்னா எம்பெருமான் சம்பந்தமாக தான் எழுதுறது, ஏதாவது வாசிக்கிறான்னா எம்பெருமான் சம்பந்தப்பட்ட சரித்திரத்தை தான் வாசிக்கணும். அதே மாதிரி எதையாவது நல்ல விஷயங்கள் கேட்கணும்னா பெருமாள் விஷயமாக தான் கேட்கணும், சேவிக்கணும்னா பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும். இப்படியே என்னுடைய பொழுத போக்கினேன்னு அழுவா சொன்ன மாதிரி அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற பெண்கள் அல்லவா நீங்கள். ஆனபடினால நீங்களுக்கு அடையாளமா சொன்னத நான் ஏத்துக்க மாட்டேன் உள்ள இருக்க சொல்றாளா. உடனே இவாளுக்கு ஒரு கோபம் வந்துருக்கு, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். இதற்கு முன் பாசுரத்துல அவ வந்து அந்த பெண்ணை அவ சொல்லச்ச அவ என்ன சொன்னான்னா, புள்ளின் வாய் கிண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்துமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதலி கண்ணி நாய் குள்ள குளிர குறைந்து நீராடாது பள்ளி கிடத்தியோன்னு கேட்ட. அதாவது நீ இன்னும் படுத்துருக்கியே, நீ வந்து ஆத்மாபகாரம் பண்ண மாதிரி நீ வந்து உனக்கு நீ மட்டும் தனியாக இந்த சுகத்தை அனுபவிச்சுருக்கியன்ற மாதிரி அந்த பாகவத அபசாரத்தை அவ பண்ணப்படினால அது பாகவத அபசாரம் கூடியதுன்னு போன பாசுரத்தில் நாம் சொன்னோம்.
அதே மாதிரி இந்த பகவதையா இருக்கக்கூடிய இந்த பெண்ணை பார்த்து இவா சொல்றா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நீ வந்து என்ன சொன்னாய் முதல் நாள் சாயங்காலம், உங்க அத்தனை பேரும் நான் முன்னாடி வந்து எழுப்புறேன்னு சொன்னையே, வாய் மாத்திரம்தான் அந்த மாதிரி பேசுமா, காரியாம்சத்துல செயல்ல நீ அது இருக்காதா? ஆனால் நங்காய் நீயோ எல்லா கல்யாண குணங்களும் எல்லா குணங்களும் பரிபூர்த்தியா இருக்கக்கூடிய நங்கை நீ அப்படின்னு சொல்றாளா இங்க. ஆக பேச்சு மாத்திரம்தான் இருக்கும், அனுஷ்டானத்துல அது தென்படாதா அப்படின்னு கேட்க சொல்றாளா இவா. உன்னுடைய நினைவும் உன்னுடைய சொல்லும் விபரீதமாக இருக்கே அப்படின்னு சொல்றாளாம். ஒருவேளை கிருஷ்ணனோட நீ பழகின்றிருக்கிற அப்படின்னால அந்த கிருஷ்ணனுடைய அந்த பொய் எல்லாம் உனக்கும் அப்படியே படிஞ்சிருக்கா. ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யுமிரே ஆசிரிதற்கு பஞ்சம்னா பூர்வாச்சாரியார். அந்த மாதிரி அந்த பொய் வந்து உனக்கு அந்த பொய் நம்பினே பேரு உனக்கு, அந்த பொய் அப்படியே அவனோட பழகி பழகி உனக்கு அந்த பொய் வந்துருத்தா, எழுப்புறேன்னு சொல்லிட்டு தூய் படுத்திருக்கேன் நியாயமா. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். நீ எழுந்து வரணும், எங்கள் குறை தீர்க்க நீ எழுந்து வரணும். நானாதாய் கொஞ்சம் கூட வெட்டம் இல்லையா அவனுக்கு, இப்படி படுத்திருக்கிய தூங்கிட்டு இருக்கிய படுத்துட்டு இருக்கிய நியாயமா? ஆக நானாதாய் லஜ்ஜை இல்லாதவளே வெட்கம் இல்லாதவளே அப்படின்னா பூர்வாச்சாரியா வியாக்கியானம் பண்ணச்ச, நீ இருந்த ஊரில் பூசணியும் கரையாதோ என்கை என்று வியாக்கியானம் பண்ண. அதான் பூஷணிக்கா இருந்தா பூஷணிக்கா மேல வெள்ளையா ஒரு சாம்பல் படர்ந்து இருக்கும், அது கையில எடுத்து வச்சோம்னா கையெல்லாம் அது ஆயிடும் அந்த சாம்பல். அந்த மாதிரி அந்த பூஷணிக்கா மேல இருக்கக்கூடிய அந்த சாம்பல் மாதிரி அது அவளே ஒட்டிக்கும் உடம்புல. அந்த மாதிரி நீ வந்து அந்த பூஷணிக்கா பூஷணிக்கா மேல இருக்கக்கூடியதான அந்த சாம்பல் அந்த விஷயங்கள்லாம் உனக்கு ஒன்றும் புரியலையா? நீ இருக்கிற ஊர்ல அந்த பூஷணிக்காயே காய காய்க்கலையா? ஆக அந்த பூஷணிக்கா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பொடி இருக்கு பாருங்க, அந்த வெள்ளை கலர்ல இருக்க அந்த பொடி அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி உடம்பெல்லாம் போயிதான் இருக்கோ அந்த மாதிரி உன்னோட சேர்ந்து அந்த ரத்தம்ன்றதானது உங்ககிட்ட இல்லை உனக்கு ஏற்பட்டு கொடுத்தா, அது பூஷிக்காய் இது காய்ச்சி இருந்தா பூஷிக்காயை பார்த்துருப்ப எடுத்திருப்ப, அது உன்னோட சேர்ந்து இருந்திருக்கும் அதெல்லாம். அதை நீ பார்க்கிற போல் இருக்கு, நீ இருக்கிற ஊர்ல நீ இருக்கிற நீ இருந்த ஊர்ல இந்த பூஷ்ணியே காய காய்க்கலையான்னு கேட்கிறாளாம். நங்காய் எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய். ஆனா பேச ஆரம்பிச்சார் மரணா பேசுறாய், மதுர பாஷணம் உடையவனாக நீ தென்படுகிறாய், நான் உடையாய். எப்பேற்பட்ட வாக்கு சாமர்த்தியம்னா அனுமாரை போல இனிமையாக நீ பேசுகிறவளாய் தென்படுகிறாய். சக்கரவர்த்தி திருமகன் இளைய பெருமாள் கிட்ட அனுமாரை பத்தி புகழ்ந்து பேசுறார். ஆஹா என்ன அழகான வாக்கு சாமர்த்தியம். நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சத்தியமேவம் பிரபாஷித்தும். ரிக்வேதத்தை பூர்த்தியாக பாராயணம் பண்ணவர், அந்த வினயத்தோடு கூடின அவர் கூட இந்த மாதிரி பேச மாட்டார் அனுமார் மாதிரி. நான் யஜுர்வேத தாரிணா யஜுர்வேதத்தை பூர்த்தியா அத்தியனம் பண்ணி கரை கண்டவர், அதை தன் மனசுல அப்படியே தரிசின்றவர், அவரையும் இந்த மாதிரி பேச முடியாது. நான் சாமவேத விதுஷா சாமவேதத்தை பூர்த்தியா அத்தியனம் பண்ணவராலேயும் இந்த மாதிரி பேச முடியாது. அவ்வளவு அழகா பேசுறார் அனுமார். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம் பகு வியாக்கரதா அனேன நகிஞ்சித் அபசப்திதம். நான் நினைக்கிறேன் வியாக்கரண சாஸ்திரத்தை பூர்த்தியா இவர் படிச்சிருப்பார். ஐந்திரம் சாந்திரம் காசகிருஷ்ணம் கௌமாரம் சாகடாயனம் சாரஸ்வதஞ்சாபிஷலம் சாகலம் பாணினியகம்னு ஒன்பது விதமாக வியாக்கரண சாஸ்திரம் சம்ஸ்கிருத இலக்கணம் இருக்கு. அந்த வியாக்கரண சாஸ்திரம் ஒன்பது வியாக்கரண சாஸ்திரத்தையும் படிச்சவர் அனுமார், நவ வியாக்கரண பண்டிதனுங்கிற சுவாமி தேசியம் கூட. ஆக அப்படி எல்லா நவ வியாக்கரணத்தையும் படிச்சவர் அப்படின்னால இவர் வார்த்தையில படிச்சிருக்கணும். இவர் இவர் பேசச்ச ஒரு தவறான சொல்லும் இவர் கையாளல அப்படின்னு அனுமாரை பார்த்து
அனுமார் விஷயமாக இளைய பெருமாள் கிட்ட பெருமாள் சொன்ன மாதிரி நான் உடையாய் அப்படின்றார். ஆக இவள் எல்லாம் படுத்தினாலும் விடவொண்ணாத நவீருடமை. ஆக இவளுடைய அந்த நாவீர் இருக்க அந்த வாக் சாமர்த்தியம் அதை விட முடியாத அளவுக்கு நல்ல வாக் சாமர்த்தியத்தோடு இந்த பொண்ணு இருக்காளாம். நானாதாய் நான் உடையாய் அப்படின்னா ஆக சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். ஆக நல்ல வாக் சாமர்த்தியம் உடையவளே, நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சங்க சக்கர கதாதாரியாக வழங்கக்கூடிய அந்த பெருமான் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். சங்கோடு சக்கரம், சங்கு சக்கரம், சங்காழ்வானையும் சக்கரத்தாழ்வானையும் ஏந்தி கொண்டிருக்கின்ற அந்த அழகான விசாலமான கைகளை உடையவன் வலக்கி இடக்கை சங்கம் ஆழ்வான் சொன்ன மாதிரி வலது திருக்கரத்தே சுதர்சன சக்கரத்தாழ்வானையும் இடது கையிலே சங்காழ்வானையும் கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமான் சங்கோடு சக்கரம் சங்கு. அந்த சங்கு எப்பேற்பட்டதுன்னு அந்த சங்கை பத்தி சொன்னாலே வாழ்க்கை சந்தோஷம். என்ன அண்டாள் அந்த சங்கத்வனியை கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச ருக்மணி பிராட்டிய நினைச்சு அழகாக ஒரு பாசுரம் பாடுறாள் நாச்சியார் திருமொழியில. சங்கொலியும் சார்ந்தவில் நானொலியும் தலைப்பட்டுன்னு அங்க சொல்ற. அந்த மாதிரி அனுகூலமாக இருக்கிறவாளுக்கு சங்கினுடைய அந்த ஒலி இருக்க அந்த சங்கின் ஒலி ரொம்பவும் ஆனந்தத்தை நல்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அனுகூலமா இருக்கவாளுக்கு கூட சில சமயம் இந்த சங்காழ்வான் எம்பெருமான் திருக்கரத்துல இருந்துட்டு அவருடைய திருப்பவள செவ்வாயினுடைய ருசியை அது எப்போ பருகி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு இவாள் ஏக்க பெருமூச்சு வரக்கூடிய நிலவையை உண்டு பண்ணும். ரெண்டு இருக்கு இந்த சங்குக்கு. ஆக உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைதான். பண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் பண்ணாகி உண்கின்றாய் பாஞ்சசன்னியமே. பாஞ்சசன்யத்தை பார்த்து மதுசூதனுடைய வாய் அமுதத்தை நீ வந்து பருகி கொண்டே இருக்கிறாயே, எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணவனி சங்காழ்வானே. பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார் போல் மாதவன் தன் வாயமுதம். பொதுவாக உன்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே. நாங்கள் பதினாறாம் ஆயிரம் பேர், பதினாறாயிரம் பேர் நாங்கள் அத்தனை பேர் ஆண் பார்த்துட்டு இருக்கோம். நீ வந்து பெருமாளுடைய அந்த திருப்பவள செவ்வாயில உட்காந்து அந்த மாதவனுடைய வாய் அமுதத்தை நீ வந்து பருகி கொண்டிருக்கிறாயே, எங்க மனசெல்லாம் சிதிலமா போறதே அப்படின்ட்டு தன்னுடைய ஆற்றாமையை அழகாக வெளியிடுகிறாள் அண்டாள். அப்பேற்பட்ட சங்கம் அனுகூலமாக இருக்கிறவாளையும் சில சமயங்கள்ல அவளை வந்து அப்படியே மயக்கி இந்த மாதிரி நீ மாத்திரம் அனுபவிக்கிறீன்னு சொல்ல தூணும். அப்பேற்பட்ட அந்த சங்கம் அந்த எம்பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கு. ஆண்டாள் இந்த சங்கத்தை பத்தி அழகாக கருப்பூரம் நாருமோ கவலப்போன்னு சொல்லி நாச்சியார் திருமொழியில பத்து பாசுரங்கள் ரொம்ப அழகாக இந்த சங்கத்தை பத்தி சொல்றாள். கம்பீரமாக வெண்மையாக இருக்கிற சங்கையே குவலையா பீடும் என்கிற மதம் கொண்ட அந்த யானையினுடைய தந்தத்தை உரைச்சு அதை சம்ஹரித்த மாந்த வாய் சுவையையும் அந்த வாயின் வாசனையையும் அறிய அது எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும். உன்னை விருப்பத்தோடு கேட்கிறேன், அது எப்படி இருக்கும் எனக்கு சொல் அப்படின்னு கற்பூரம் நாருமோன்ற பாசுரத்துல அண்டாள் சொல்ற. கடலில் பிறந்து கருதாதுன்னு அடுத்த பாசுரம். அழகிய பாஞ்சஜன்யமே, நீ சமுத்திரத்துல பிறந்து பஞ்சஜனன் என்கிற தைத்தியனுடைய உடல்ல அபிவிருத்தி அடைந்தாய். பிறந்த இடம் விருத்தி அடைந்த இடம் இவ்வாறு இருந்தும் நீ எம்பெருமானுடைய திருக்கையாகிய உயர்ந்த இடத்துல ஏறி விரோதிகளுடைய இதயத்தையெல்லாம் பிளக்குமாறு கோஷித்து கொண்டு நீ விளங்குகிறாய். உனது மகிமைதான் எப்படிப்பட்டது அப்படின்றாள் அண்டாள் இரண்டாவது பாசுரத்தினால. தடவரையின் மீதேன் ஒரு பாசுரம். அழகியதாயும் உயர்ந்ததாயும் இருக்கிற பாஞ்சஜன்யமே, பௌர்ணமி என்று உதித்த அந்த சரத்கால சந்திரனுக்கு சமானமாக இருக்கிற நீ
உத்தர மதுரையினுடைய நாதன் வாசுதேவன் அவன் திருக்கையில நித்தியவாசம் செய்து கொண்டு நீ விளங்குகிறாய், உன்னுடைய வாட்சிதானே விலட்சணமானது அப்படின்றாளாம். அதே மாதிரி அடுத்ததா சந்திரமண்டலம் போல் ஒரு பாசுரம், சந்திரமண்டலமே தாமோதரனுடைய திருக்கையில் விளங்குவது அப்படின்று எண்ணலாம்படி இருக்கிற பாஞ்சஜன்யமே, அங்கு நீ எம்பெருமானுடைய திருக்கையில் நிரந்தர வாசத்தை மேற்கொண்டு பகவானுடைய அந்த திருச்செறிகளிலே ரகசியமாக நீ உபதேசம் செய்வது போல் விளங்குகிறாய் அப்படின்னு 100 பாசுரத்தில் ஆண்டாள் சொல்றாள். அதே மாதிரி உன்னோடு உடனேன்னு 100 பாசுரம், பாஞ்சஜன்யமே உன்னோடு சமுத்திரத்தில் இருந்த மற்ற பொருட்கள் மற்ற எல்லாரும் மற்ற பொருட்களும் அது பொருட்களாக எவருமே அதை கருதல, சத்தியமா சொல்றேன் நீ ஒருவன் தான் சர்வஸ்வாமியான மதுசூதனுடைய அந்த வாகமிருதத்தை தினந்தோறும் நீ பருகுகிறாய், ஆஹா பெரிய பாக்கியம் அல்லவா இது அப்படின்னு. போய் தீர்த்தமாடாதே 100 பாசுரம், யவனார்ஜுனர்களை கொன்ற எம்பெருமானுடைய திருக்கையிலே ஏறி அமர்ந்து விளங்குகின்ற பாஞ்சஜன்யமே, வெகு தூரம் சென்று கங்கை யமுனை முதலான புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடும் சிரமமும் இல்லாமல் உலகில் சிறந்த புண்டரீகாட்சனுடைய வாதமிருதமாகிய அந்த திவ்ய அதை தீர்த்தமாக எண்ணி நீ நீராடுகிறாய், நீ அல்லவா புண்ணியம் செய்தவள் அப்படின்னு 100 பாசத்து சொன்னார். நீ அல்லவா புண்ணியம் செய்தவன். அடுத்தது செங்கமலன்னு ஒரு பாசுரம், அப்பொழுதே மலர்ந்த தாமரை புஷ்பத்திலே இருந்து அந்த புஷ்பத்திலே அமர்ந்து தேனை பருகுகின்ற அந்த ராஜஹம்சத்தை மாதிரி நினைவூட்டுபவன் மாதிரி தாமரை கண்ணன் நீலமேக சியாமலன் அந்த வாசுதேவனுடைய திருக்கையிலே அமர்ந்து அப்படியே படுத்துருக்கிற சங்கே உன்னுடைய வாழ்ச்சி ரொம்ப உயர்ந்தது அல்லவா அப்படின்ற 100 பாசுரத்துல. 9 சொல்லில் ஒரு பாசுரம், பாஞ்சஜன்யமே நீ உண்பதோ திருவிக்கிரமனுடைய வாகமிருதம், படுத்திருக்கும் இடமோ கடல் நிறவண்ணன் எம்பெருமானுடைய திருக்கை, இவ்வாறு இருக்கும் உன்னுடைய மகிமையை அதை கண்டு பெண் வர்க்கத்தினர் அனைவருமே பெருமூச்சு விடுகிறார்கள், இவன் நம்முடைய சொத்தான எம்பெருமானுடைய வாகமிருதத்தை உண்பவன் அப்படின்னு. இவ்வாறு பெண் வர்க்கத்தினர் அத்தனை பேரும் கஷ்டப்படுவது அநியாயம் இல்லையா, அவர்கள் அவ்வாறு கஷ்டப்படலாமான்னு கேட்கிற ஆண்டாள். 16 ஆயிரவர் என்ற பாசுரத்தினால செல்வ பெருஞ்சங்கே 16 ஆயிரம் பெண்கள் பார்த்திருக்க மாதவனுடைய வாய் அமுதம் நீ மட்டும் அப்படியே அருந்துகிறாயே, இது நியாயமா, உன்னோடு ஏன் தான் மற்றவர்கள் போட்டியிட மாட்டார்கள் அப்படின்னு கேட்கிற ஆண்டாள். இந்த 10 பாசுரங்களை பாடுறவாளுக்கு பலஸ்ருதி சொல்றார் ஆண்டாள். பகவானான பத்மநாபருடன் கூட நெருங்கிய சம்பந்தத்தை பெற்ற பாக்யசாலியான பாஞ்சஜன்யத்தை குறித்து கீர்த்தியுடைய பெரியாழ்வாருடைய குமாரத்தி ஆண்டாளால் சொல்லப்பட்ட இந்த 10 பாட்டுக்களை எவர் கீர்த்தனை புரிகிறார்களோ அவர்கள் பகவானுக்கு நெருக்கமானவர்களாக ஆவார்கள் அப்படின்னு சொல்றாள். அப்படி சங்கியினுடைய வைபவம் ஆண்டாள் சங்கபத்தி நாச்சியார் திருமொழியில 10 பாட்டுகள் கொண்டு அனுபவிக்கிறாள். அப்படிப்பட்ட சங்கு சங்கோடு அப்படின்றார். அந்த சங்கு மாத்திரம் இல்லையா, சக்கரம் சக்கரத்தையும் பெருமாள் தன் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கார். நைத்தலை நேவியும் சங்கும் நிலாவிய அப்படின்னு யசோதைக்கு சங்கு சக்கரத்துடன் கிருஷ்ணன் சேவை சாதிப்பானாம். உகப்பாடு உகவாடு விஷயத்துல உபசம் சங்கு சக்கரங்களை அப்படியே மூடிக்கொண்டு விடுவானாம் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட எம்பெருமான் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், அந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிற விசாலமான திருக்கரத்தை உடையவன், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னார். ஆக கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள்னு கைகூப்பும் தாமரைக்கண் என்னையே தளரும்னு ஸ்ரீரங்கம் பாசுரத்துல திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் அனுபவிச்சதெல்லாம் ஞாபகத்து வருது. அப்பேற்பட்ட அந்த சங்காழ்வான் சக்கரத்தாழ்வான் அவளை தன் திருக்கரத்துல எம்பெருமான்
கிறிஸ்டியன் இருக்காங்க. ஆக மனஸ்தத்துவாத்மகம் சுதர்சனாக்கியம் சக்கரம் அஸ்ய அஸ்தீதி சக்ரின்னு அந்த மனஸ்தத்துவத்துக்கு அபிமான தேவதையாக இருக்கக்கூடியத அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வான கையில வச்சுட்டு இருக்காருன்னு வியாக்கியானம் பண்ணுவா. ஆக வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அந்த திருவாழியே தன் கையில் ஏந்தியிருக்கிறான் சர்வேஸ்வரன். நீராய் நிழனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுழர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாய் கூறாராய் வன்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் பின்னும் மகிழவேன்னு ஆசை தீர திருவாய்மொழி ஆரம்பத்தில் கடைசியில சுவாமி நம்மாழ்வார் பெருமாளை தங்கிட்ட வர சொல்லி கூப்பிடுறார். கூறார் ஆழி வன்சங்கு ஏந்தி ஒரு நாள் மண்ணும் பெண்ணும் மகிழவே நீ வாராயின்னு கூப்பிடுறார். அப்படி ஆசைப்பட்டு ஆழ்வார்கள் ஆசைப்படும் துறை. அதபடினால செங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அந்த பெருமானுடைய திருக்கரத்தில பிரகாசிக்கின்ற அந்த சக்கரத்தாழ்வான். சக்கரத்தாழ்வாருடைய வைபவத்தை பார்த்தோமானால் அம்பரீஷன் அவன் கிரகத்துல தினந்தோறும் சுதர்சன சக்கரத்தாழ்வாருக்கு பூஜை செய்யறது வழக்கம். ஆக சக்கரத்தாழ்வார் அவருடைய கிரகத்திலேயே இருந்துட்டாரா? ஒரு நாள் ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு அந்த பாரணம் பண்ண வேண்டிய சமயம். ஆக பிரிகார வேளையில உபவாசம் இருந்துவா மறுநாள் சாப்பிடுற அந்த சாப்பாட்டுக்கு பாரணைன்னு பேரு. ஆக விடிகாலம் அவர் சாப்பிடுவதற்காக முயற்சி பண்ற சமயத்துல துர்வாச மகர்ஷி அங்க துவாதசி அன்னைக்கு விடிகாலம் வந்து சேர்ந்துட்டார் அம்பரீஷன் கிட்டக்க. அப்போ நான் வந்து தீர்த்தமாயிட்டு வரேன், இந்த ஆகாரமா ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டார் அவர். அவர் யமுனைக்கு தீர்த்தமாடுறதுக்காக போனார். ரொம்ப நேரம் ஆச்சு வரல, துவாதசியோ போயிடுறது என்ன பண்றதுன்னு பார்த்தார் அம்பரீஷன். ஆபோ அஸ்நாதி தன்னே வாசிதம் நேவாசிதம் நக்ஷோது கோபவதி அப்படி வேத வாக்கியம் இருக்கு. அப்படின்னால ஒரு உத்ரணி தீர்த்தத்தை எடுத்து ஜலபாரணை பண்ணிட்டா சாப்பிட்ட துவாதசி பாரணை பண்ண அந்த புண்ணியம் வந்துரும்னு சாஸ்திரம் சொல்றபடினால அதே மாதிரி பண்ணிட்டார் அவர். இதை ஞான திருஷ்டினால துர்வாசர் தெரிஞ்சுட்டார். அவர் தீர்த்தாமாட்டின் சமயத்தை அவருக்கு அது தெரிஞ்சுட்டு கோபம் வந்துருக்கு. தனது தலை மயிர்லேருந்து ஒரு கேசத்தை அப்படியே எடுத்து அபிமந்திரணம் பண்ணி அவர் ஏவி விட்டார். அந்த கேசமானது அந்த அந்த மயிரானது அம்பரீஷனை கொல்லுவதற்காக வருது. உடனே சக்கரத்தாழ்வான் அதை நாசமாக்கி துர்வாசரை கொல்ல வரார். அவர் வந்து துர்வாசர் என்ன பண்ணார், உடனே அதுக்கு பார்த்து பயந்துண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சரணமடைஞ்சு தப்பிச்சுண்டாருன்னு கதை இருக்கு. அதபடினா அப்பேற்பட்ட நிலைமையில அந்த சக்கராயுதத்தினுடைய அந்த வைபவம் பேசப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணாவதார காலத்துல பாரத யுத்தம் நடக்கிற சமயத்துல பாரத யுத்தத்தினுடைய 13வது நாள் அர்ஜுனனுடைய அபிமன்யு இவனை துரியோதனனுடைய சகோதரியினுடைய கணவன் ஜெயத்ரதன் கொண்டுட்டான். தன் மகனை கொன்ற அந்த ஜெயத்ரதனை மறுநாள் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடியே நான் கொல்லிடுவேன், அப்படி கொல்ல முடியாது போயிடுத்தான நான் பிராணத்தியாகம் செய்வேன்னு அர்ஜுனன் சபதம் செஞ்சான். அது அறிஞ்ச கௌரவர்கள் ஜெயத்ரதனை மறுநாள் பூராவும் வெளியில் பார்த்து கொண்டார்கள். கிருஷ்ணன் இதை அறிந்தவுடனே மத்தியானம் 3 மணிக்கே சூரியனை தன் சக்கராயுதத்தினால மறைச்சார். உடனே இருட்டு வந்துருத்து, பொழுது போன மாதிரி சாயங்காலம் ஆகி இருட்டு வந்த மாதிரி ஆயிடுத்து, ஒரே இருட்டாயிடுத்து. உடனே வரலான்னு சொன்னா சரி இருட்டி போயிடுத்து, அவன் அந்த பிராணத்தியாகமே சொல்லிருக்கான் சபதம் பண்ணிருக்கான் அவன் அர்ஜுனன், கட்டாயம் அவன் வாக்கு மீறமாட்டான், அந்த வேடிக்கை பார்க்கலாம் அதன்ட்டு துரியோதனாதிகள்லாம் ஜெயத்ரதனையும் வெளில அழிச்சுண்டு சாயங்காலம் ஆயிடுத்து, இனிமேல் அர்ஜுனன் பிராணத்தியாகம் பண்ணி விடுவான், அதை வேடிக்கை பார்க்கலாம் வான்னு ஆட்சின்னு வந்தாலாம். அத்தனை பேரும் ஜெயத்ரதனோட வந்து நின்ற சமயத்துல கிருஷ்ணன் தான் தாங்கி பிடித்த அந்த சக்கராயுதத்தை சூரியன் கிட்ட இருந்து அப்படி எடுத்துட்டார். எடுத்தோடனே திரும்பவும் மத்தியானம் பகல் பொழுது நன்னா தெரிஞ்சுது. உடனே அர்ஜுனன் ஜெயத்ரதனை பிடிச்சு அவனை கொன்றுட்டான்னு பாரத கதை சொல்றது. இவ்வாறாக சக்கராயுதத்தை கொண்டு எம்பெருமான் காரியம் ஆற்றுபவன் ஆனபடியினால
ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனான் சுவாமி தேசிகன் சுதர்சனாஷ்டகம் பாடி அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வாருடைய வைபவத்தை அவர் பறக்க பேசியிருக்கிறபடினாலேயும் நம் பூர்வாச்சாரியால் அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வாரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறபடினாலேயும் அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த சங்கம் சக்கரம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அந்த எம்பெருமானுடைய திருக்கரம் எப்பேற்பட்டதுன்னா ரொம்ப விசாலமான அந்த திருக்கரம் அதோடு கூடினவன் இன்னும் எப்படி இருக்கான்னா பங்கைய கண்ணானை அவன் பங்கைய கண்ணனாக இருக்கான் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனாக இருந்திருக்கான் ஆக உபய விபூதியையும் தோற்பிக்கக்கூடிய அளவுக்கு கண்ணழகு அவங்கிட்ட இருக்கான் நித்திய விபூதி எம்பெருமான் அங்க அந்த அருள் தருமா ஞானம்னு சொல்லக்கூடியதான சிவைகுண்டம் லீலா விபூதி அவனால் படைக்கப்பட்ட லோகங்கள் ஆக நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டையும் உபய விபூதினு சொல்லுவா அந்த உபய விபூதியிலே இருக்கிறவா அத்தனை பேரையும் தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு கண்ணழகு எம்பெருமானுக்கு இருக்கான் அப்பேற்பட்ட கண்ணழகு வாய்க்க பெற்றவன் பங்கைய கண்ணானை அவரை பார்த்தா பாடலாம் அவரை கீர்த்தனம் பண்ணலாம் எழுந்துவான்னு இவ கூப்பிடுறாள் ஆக எம்பெருமான் பங்கைய கண்ணான்னு சொல்றதுக்கு அந்த இந்த ஹிரண்யகசிப்பு வதம் ஆன உடனே நரம் கலந்த சிங்கமாய் சிங்க உருவில் எம்பெருமான் காட்சி தரவே பிரம்மாதி தேவதைகள்லாம் பயந்தார்கள் கிட்டக்க நெருங்கிறதுக்கு உடனே யார் இவர் தெரியலையேன்னு அவ திகைச்சு நின்ற சமயத்துல பிரம்மா என்ன பண்ணார் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமிய நீர் போய் யாருன்னு பார்த்து சொல்லுங்கன்னார் சாட்சாத் ஸ்ரீஹி பிரேஷிதா தேவைஹி திருஷ்டுவா தன்மகத் அத்புதம் அத்புதமான அந்த உருவத்தை அவ பார்த்தது இல்லை அப்படி போயிட்டு வா பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்ச உடனே சங்கீதா அந்த மகாலட்சுமியும் முள்ள முள்ள தயங்கி தயங்கி வராளாம் கிட்டக்க வந்த உடனே இப்ப எங்க ஆத்துக்காருன்னு சொல்றாராம் எப்படி கண்டுபிடிச்சீருன்னு சொன்னா அவர் கண் எத்தனை வேஷம் போட்டாலும் அவர் கண்ணழகு காமிச்சுட்டு இருந்துடுறது அவர் தாமரை கண்ணன் அல்லவா தங்கைய கண்ணன் அல்லவா அரவிந்தாட்சன் அல்லவான்னு சொல்றாளாம் அவள் சொன்னாலாம் ஆக இந்த விஷயம் புராணங்கள்ல சொல்லப்பட்டபடியினால ஸ்ரீபாகவதமும் பேசுறபடியினால பங்கைய கண்ணானை பங்கைய கண்ணானையும் சொல்ற ஏன்னா அந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனனைன்னு சுவாமி நம்மாழ்வார் திருக்கோளூர் பாசுரத்தில் அனுபவிச்ச மாதிரி அவனுடைய அந்த திருக்கண் அப்பேற்பட்டது ஏன்னா அவன் நினைச்சாலே அந்த கண்கள் தான் முதல்ல யாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அந்த ராமனை நினைச்ச உடனேயே ஆஞ்சநேய சுவாமி அசோகவனத்துல சீதா பிராட்டி எதிரில அந்த ராமனுடைய சரித்திரத்தை விண்ணப்பிக்கிற சமயத்துல ராமன் சொன்ன உடனேயே அந்த கண் தான் அவர் ஞாபகத்துக்கு வந்துதான் ராமா கமலபத்ராட்சா சர்வசத்துவ மனோகரஹான்னு அவர் பாட ஆரம்பிச்சிட்டார் ராமஹா கமலபத்ராட்சஹான்னு தாமர புஷ்பம் மாதிரியான கண்களை உடையவன் அதே மாதிரி பாரதத்துல சபாபர்வாவில கிருஷ்ணம் கமலபத்ராட்சம்னு இருக்கு ஆக கிருஷ்ணன் சொன்ன உடனே அந்த தாமரை மாலர் போன்ற கண்களை உடையவன் தான் ஞாபகம் வரும் தாமரை கண்ணாவோ தனியேன் தனியாராவோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஏழாம் பத்துல அழகாக தாமரை கண்ணாவோன்னு கூப்பிடுறார் அது மாத்திரம் இல்ல தீவிலின்பம் மிக எல்லை நிகழ்ந்த நம்மச்சுதன் வீவில் சீரன் மலர்கண்ணன் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி நாலாம் பத்துல மலர்கண்ணன்னு அனுபவிக்கிறார் இவாள் ஆழ்வார்கள்லாம் இப்படி சொல்றதுக்கு காரணம் சாந்தோக்கிய உபனிஷத்துல யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷிணி அப்படின்ற அந்த உபனிஷத் வாக்கியம் தான் காரணம் அந்த மந்திரம் தான் காரணம் அந்த பரமபுருஷனுக்கு சூரியனால் மலர்ந்த தாமரை பூ போன்ற இரு கண்கள் இருக்கின்றன அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் வர்ணிக்கிறது அதே மாதிரி ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலையும் ஜிதந்தே புண்டரீகாட்சன்னு சொல்லி ஆரம்பமே புண்டரீகாட்சான்னு தான் ஆரம்பிச்சிருக்கு ஆக அது மாத்திரம் இல்ல சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரைக்கண் என்றே தளரும் சங்கு சக்கரம் சொன்ன உடனே கைகூப்பும் தாமரைக்கண் சொன்ன உடனே அந்த கண்ணிலேயே அப்படியே ஆழ்ந்து போயிடும் அப்படின்னு நிலைமை ஆழ்வாருக்கு ஏற்பட்டது சுவாமி நம்மாழ்வாருக்கு பங்கைய கண்ணன் என்கோ சங்கு சக்கரத்தன் என்கோ திருவாய்மொழியில் நம்மாழ்வார்
மூணாம்பத்துல சொல்றார், பங்கய கண்ணன் என்கோ தாமரை மலர் போன்ற கண்ணை உடையவன் என்று சொல்லுவேனா, சங்கு சக்கரத்தை உடையவன் சொல்லுவேனா. இந்த பாசுரத்துக்கு தகுந்த மாதிரி திருவாய் மொழியும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆக அப்பேற்பட்ட கண்ணழகு வாய்க்கப்பெற்றவன், தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தன்றார் நம்மாழ்வார். ஏழாம்பத்துல எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்கள் அப்படியே அழங்கால் பட்ட ஆழ்வார். அந்த கண் கிட்ட வந்த அப்படி நின்றுட்டாராம், அதுக்கு மேல இன்னொரு இடத்துக்கு போலையாம் அவர் கண்கள். அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை. தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை, திருவாய்மொழியில இன்னொரு இடத்துல விண்ணோர்கள் நித்திய சூரிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற நாயகனாய் விளங்கக்கூடிய அந்த தாமரை கண்ணனை என்றார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல திருவாய்மொழி ஆரம்பத்துல ஒன்னாம்பத்துல விடுவேனோ என் விளக்கை என்னாவியை, நடுவே வந்து உயர் கொள்கின்ற நாதனை, தொடுவே செய்து ஆட்சியர் கண்ணினுள் விடுவே செய்து விழிக்கும் பிரானையேன்னு அந்த எம்பெருமானுடைய கண்ணழக பத்தி தான் ஆச்சரியமாக பாசுரமிட்டார் சுவாமி நம்மாழ்வார். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தரக்கையன், அது மாத்திரம் இல்ல, பாகிமாம் புண்டரீகாட்ச நஜானே சரணம் பரம்னு நிதந்தே ஸ்தோத்திரம் சொல்றது. தாமரை கண்ணனே என்னை காப்பாற்று, எனக்கு வேறு புகழ இடம் இல்லைன்னு சொல்றது. அதே மாதிரி எம்பெருமானுடைய இந்த கண்ணழகானது விரோத பாவத்தோடு இருக்கிறாள் அவா கூட அந்த கண்ணழக பத்தி நினைச்சா அந்த கண்ணை பத்தி சொல்லாம இருக்க மாட்டாளாம். கிருஷ்ணன் துரியோதனுடைய சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து விதுரருடைய திருமாளிகைக்கு போய் விதுரன் கொடுத்த விருந்தை சாப்பிட்டு வந்துட்டார். இது தெரிஞ்சு இதை தெரிஞ்சு ரொம்ப கோபப்படுறான் துரியோதனன். பீஷ்ம துரோணவ் அதிக்ரம்ய மாம் செய்வ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம். பீஷ்மாச்சார் இருக்கார் இந்த வம்சத்துல பெரியவர், அவர் திருமாளிகைக்கு போய் சாப்பிடறதுக்கு போல கிருஷ்ணா. குலத்தால் பெரியவர் துரோணாச்சாரியர் இருக்கார், அவாத்துக்கு போய் நீ சாப்பிட போல. நான் சக்கரவர்த்தியினுடைய குமாரன், என்னுடைய வீட்டுக்கு நீ வரல, நீ வந்து அந்த பிரஷண போஜனம் அந்த விதுரன் அந்த விதுரன் வீட்டுக்கு போய் நீ சாப்பிட்டு வந்தியே. கிமர்த்தம் இதுக்காக கிமர்த்தம் புக்தம் ஏன் அந்த மாதிரி சாப்பிட்ட அப்படின்னு கேட்கச்ச புண்டரீகாட்சான்னு கூப்பிடுறான். கிருஷ்ணான்னு கூப்பிடாத, புண்டரீகாட்சா தாமரை கண்ணனேன்னு அந்த வெய்யற சமயத்துல கூட அந்த கண்ணழக அவனை பாடப்படுத்துறது மைமறந்து புண்டரீகாட்சான்னு சொல்லிட்டான். அதே மாதிரி சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி ஒன்பதாம் பத்துல உன் தாமரை கண்களால் நோக்காயின்றார் காய்ச்சின வேந்தன் திருமாலை திருப்புலிங்குடி எம்பெருமானை. அவர் மங்களாசாசனம் பண்ற சமயத்துல உன் தாமரை கண்கள் கொண்டு என்னை பார்க்க வேண்டாமா கடாட்சிக்க வேண்டாமான்னு ஆசைப்படுறார். சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச லட்சமாம் சரணாகதாம் சொல்றா திரௌபதி பிரார்த்தனை பண்றாள். மகாபாரதம் இதை வர்ணிக்கிறது. அப்படி நீராடு கமலம்போல் செங்கன்மால்னு சிறிய திருமடல்ல திருமங்கை ஆழ்வார் அழகாக வர்ணிக்கிறார் எம்பெருமான் திருக்கண்களை. ஒரு தடாகத்தை ஒரு தாமரையே நிறைக்கும்படியாக மலர்ந்தாற்போலே வடிவு முழுவதும் கண்ணாய் காட்சி அளிக்கிறபடின்னு அங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட அந்த கண்ணழகு வாய்க்க பெற்றவன் சர்வேஸ்வரன் தாமரை கண்ணனவன். தாமரைக்கு இருக்கக்கூடிய சைத்தியம் அந்த மார்தவம் சௌகந்தியம் அந்த மலர்ச்சி அந்த வர்ணம் நிறம் இவை எல்லாமே எம்பெருமானுடைய கண்களுக்கும் உண்டு. அப்பேற்பட்ட கண்ணழகு வாய்க்க பெற்றவன் சர்வேஸ்வரன். அதை ஆண்டாள் அழகாக இங்கே சொல்றாள். பங்கய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய், ஆக எங்களையெல்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டும்ன்ற நிலைமையில நாங்கள் அத்தனை பேரும் கடைத்தேட வேணும்னா அதுக்கு அந்த எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் வழி. அது அப்படினால பாட ஒரு நீர்ச்சாவி போலே கிடைக்கிற இத்திரள் உஜ்ஜீவிக்கும்படி வரிஷியாய் என்கிறார்கள்னு வியாக்கியானம். ஆக நீ வந்து எங்கள் எதிர காட்சி தர வேண்டாமா, எழுந்துவா நீ, அந்த பங்கைய கண்ணானை பாட நீ வா. உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் பிரஜாங்கனானாம் திவமஸ்பிருசத்வனிஹி ரத்னஸ்ய நிர்மந்தன சப்தமிஸ்ரிதோ நிரஸ்யதே ஏன திஹாம் அமங்கலம்னு ஸ்ரீபாகவதத்துல சொன்ன மாதிரி அந்த அரவிந்த லோசனை தானே பாடணும், கோபிகைகள்லாம் அப்படித்தானே பாடினா அப்படின்லாம் சொல்றா.
அப்படினால பங்கய கண்ணானை பாடேனோ எம்பாவாய் அவனை நாங்கள் பாடணும். அந்த பங்கைய கண்ணன் எப்படி இருக்கான்னா, அவன் வந்து கையில அழகான அந்த சக்கராயுதத்தை கொண்டிருக்கான். ஆக அவன் கையில வச்சிருந்திருக்கிற அந்த சக்கராயுதம் இருக்க அது எப்பேற்பட்ட வைபவத்தோடு கூடினது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நம்முடைய பூர்வாச்சாரியால் தாமரை கண்ணனை அப்படி சொல்லி அவன் தாமரை கண்ணனாக இருக்கான்றது சொன்னதுக்கு அந்த தாமரை கண் அழக கொண்டுதான் எல்லாரையுமே தோக்கடிக்கிறான்னு ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்றா திருமாலை வியாக்கியானத்தை பண்றது ஞாபகத்து வருது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்கள் அது அழகாக இந்த பாசுரத்துல ஆண்டாள் வர்ணிக்கிறாள். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தரக்கை என்னச்ச ஒரு ஐதிஹியம் சொல்லலாம். மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோற்ற புறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாதன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்னு பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு பாசுரம் இருக்கு. இந்த பாட்டினுடைய பாட்டுல ஒரு ஐதிஹியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாசுரத்தை நம்பெருமான் சன்னதியில உடையவர் கோஷ்டியில உயிந்த பிள்ளை அப்படின்றவர் ஒரு அரையர், அவர் அபிநயம் பண்ணிட்டு இருந்தாராம். அத்தூதன் சொல்லச்ச கிருஷ்ணனையும் அப்பூச்சின்னு சொல்லச்ச கண்ணிமையை மடக்கி கொண்டு வருவதையும் காட்டி அப்படி அபிநயம் பண்ணார். அப்போ உடையவர் பின்னே எழுந்துள்ள இருந்த எம்பார் சுவாமி தம் திருக்கைகளை திருத்தோள்களோடு சேர்த்து காட்டினாராம். உடனே அரையரும் அவ்வாறே செஞ்சாராம். உடையவர் ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு இது, கோவிந்த பெருமாள் இருக்காரா இங்க அப்படின்னு கேட்டாராம். கோவிந்த பெருமாள்னா எம்பார். இதனால் என்ன ஏற்படுறதுன்னா பூதனாய் தன் சௌலபியத்தை வெளியிட்டு நம்மிலே ஒருவர் என்று இந்த உலகத்தார் கொள்ளும்படியா இருப்பவன் அவர்கள் அஞ்சும்படி சில காலங்களிலே அந்த ஈஸ்வரத்துவ சின்னங்களையும் காட்டுகிறான் என்பது இங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு அர்த்த விசேஷம். அப்பேற்பட்ட நிலைமையில சங்கோடு சக்கரம் ஏந்தும் தலக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் சொன்ன உடனே இந்த பெண்ணும் எழுந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தோடு எழுந்து கதவை திறந்து இந்த கோஷ்டியை பார்த்து கைகூப்பி அவள் அப்படியே பிரதர்ஷனமா வந்து அந்த கோஷ்டியில தானும் ஒருத்தியாக மாறி அவ அத்தனை பேரும் மற்றொரு கோபகன்னிகையை எழுப்புறதுக்காக போகிறார்கள். இந்த பாசுரத்துல அழகான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அதாவது நங்காய் நானாதாய் நாவுடையாயின்னு மூன்று விழிகள் இந்த பாசுரத்துல இருக்கு. நங்காய் ஒன்னு, நானாதாய் ரெண்டு, நாவுடையாய் மூணு. ஆக இந்த மூணு விழிச்சொல்லும் ஆச்சாரியனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா எல்லா இடத்திலும் பூர்ணமாக ஆச்சாரியால் இருக்கு அப்படின்னால நங்காயின்ற பதத்தினால சொல்லப்படுறான் ஆச்சாரியால். ஆச்சாரியால் வந்து ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் எல்லாம் நிரம்பியவர்கள். நான் என்பது அகங்காரத்தையும் சொல்லும் ஆனபடினால நானாதா என்பதால் அகங்காரம் இல்லாத நிலை இங்க பேசப்படுறது. இந்த ஆச்சாரியர் அகங்கார மமக்காரங்கள் இல்லாதவர்னு சொன்ன மாதிரி ஆச்சு. நாவுடையாயின்னு தான் நாக்குக்கு எல்லாருக்கும் இருந்தாலும் நாக்குன்னு எல்லாருக்கும் இருந்தாலும் நா படைத்த பயன் எல்லாருக்கும் கிடைப்பது இல்லை, அது ஆச்சாரியர்களுக்கே கிட்டுகிறது. எந்த நாவு பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறதோ அந்த நாவால் உலகம் வாழ்கிறதோ எந்த நாவில் 14 வித்யாஸ்தானங்களும் நர்த்தனம் ஆடுகின்றனவோ அதுவே பேசப்பட்டது. அப்பேற்பட்ட நாவ் என்பதானது ஆச்சாரியாருக்கே இருக்கிறபடினால ஆச்சாரியனே நாவுடையனாக இங்க சொல்லப்படுறார். உங்கள் புழக்கடை தோட்டத்து பாபியுள் சொல்லி இங்க உங்கள் புழக்கடை சொன்ன வீடு அந்த வீட்டினுடைய புழக்கடை தான் சொல்லணும். அங்க வீடுன்னா மோட்சம்னு அர்த்தம், அறம்பொருள் இன்பம் வீடு, வீடுனா மோட்சம்னு அர்த்தம், புழக்கடைன்னா சம்சாரம்னு அர்த்தம். வீடு சுத்தமாகவும் புழக்கடை அசுத்தமாகவும் தான் இருக்கும். தோட்டம் என்பதால் பலவிதமான சுகதுக்கங்களாகிய பலனை தரக்கூடிய இந்த சரீரம் பேசப்படுறது. பாவி என்பதனால ஹிருதயம் பேசப்படுறது. தோட்டத்திற்கு பாவி எப்படி முக்கியமோ, தோட்டத்திற்கு கணர் எப்படி முக்கியமோ, அதே மாதிரி நமது சரீரத்திற்கு அந்த கணர் மாதிரி ஹிருதயம் நமக்கு முக்கியமானது. செந்தழி நீர் வாய் நிகழ்ந்தது என்பதனால அஹிம்சை முதலான 8 குணங்கள் தயா சர்வபூதே சுக்ஷாந்தி ரணசூயா சௌச்சமனா யாசோ மங்களம் அகார்பண்யம் அஸ்பிருகேத்தின்னு கௌதம தர்மசூத்திரத்தை தர்மசாஸ்திரத்தை சொன்ன
இந்த அஹிம்சை முதலான எட்டு குணங்கள் இங்க மலர்ந்தனன்னு சொல்லப்படுறது. ஆம்பல்வாய் கூம்பினத்தினால இந்திரிய விருத்திகள் அடங்கினன்றது சொல்லப்படுறது. செங்கல் பொடிக்கூரை என்பதனால சாத்விகர்களான பரம பாகவதர்கள் தங்கள் திருக்கோயிலான மூல மந்திரத்தை சச்சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கிறார்கள் என்ற விஷயம் பிரகாசப்படுத்தப்படுகிறது. சம்சாரத்தில் அனாதிகாலமாக எம்பெருமானே மறந்து உறங்குகிற எங்களை எழுப்புவதற்காக அழகிய பிரவசனத்தை செய்த சுவாமியே தேவரீர் திருநாவால் சங்கொடு சக்கரமேந்தும் தலக்கையன் தங்கையக்கண்ணானை பாட நாங்கள் கேட்டு வாழ வேண்டும் அப்படின்ற இந்த அர்த்தம் கூட இங்க தென்படுறதுன்னு பூர்வாச்சாரியால் வியாக்கியானத்திலேயும் தெரியுது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரார்த்தத்தை இன்னும் நாம் அனுபவிச்சோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா ஆண்டாள் திருவடிகளே சரணம்.